நீங்க தான் அவரை ஜாதியா பார்த்துட்டு யார் இந்த படத்தை போட்டு பரப்புறாங்களோ அவர்கள் அவரை ஜாதியா பார்க்கறாங்க. நாங்கள் அவரை ஞானியா நான் வந்து உள்ள அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன். உள்ள அவர் நிகழ்ச்சியில் போய் முதல்ல பார்த்தோடனே காலில் விழுந்து அவர் வந்து உட்கார்ந்தோடனே அவருக்கு தண்ணி எடுத்து ஊற்றி அதெல்லாம் வீடியோவில் இருக்கு நீங்கள் பாருங்க. அவருக்கு தண்ணி வேணுமானே நான் கேட்டு அவர் பேசணும்னு எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்து முழங்கால் போட்டு உட்கார்ந்து தண்ணி கொடுத்து. இதெல்லாம் நான் பாக்கியமாக நினைக்கிறேன், கைங்கரியமாக நினைக்கிறேன், சேவையாக நினைக்கிறேன். நீங்கள் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கலந்துக்கிட்ட ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்க. அதில் திரு இளையராஜா உள்ளிட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் ஒரு பக்கம் நீங்கள் உட்பட சில பேர் நிற்கிறீங்க, சென்டரில் நிதியமைச்சர் இருக்காங்க, ஒரு பக்கம் நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர் இளையராஜா இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த இடைவெளி தான் சனாதனம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோடு அந்த ஃபோட்டோ வைரல் ஆகுது. இது குறித்து உங்களுடைய கருத்து பொழுது போலன்னு நம்ம என்னென்னாலும் செய்யலாம். திரு இளையராஜா அங்கே நிற்கிறார்ல, அவருக்கு அப்புறம் வேறு யாரும் இருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃபோட்டோவில் கிடையாது, ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்தார். அவரும் பிறப்பால் ஒரு பிராமணர் தான். அண்ணன் இளையராஜாவுக்கு அடுத்து அவர் கூடவே ஒருத்தர் நிற்கிறார், அவரும் பிறப்பால பிராமணர் தான். அவர் தான் அந்த புத்தக ஆசிரியர். அப்போ என்ன செய்யுது? இந்த பிராமணர் வந்து பக்கத்தில் உள்ள அவர் பக்கத்தில் ஒரு பிராமணர் நிற்கிறாரு, அவருடைய வலது பக்கம் அதை கட் பண்ணிட்டாங்க அந்த ஃபோட்டோவில். அப்போ என்ன என்னன்னாரு? அதுக்கப்புறம் புராணம் முடிஞ்சப்புறம் திரும்ப ஒரு ஃபோட்டோஸ் இதே மாதிரி எடுத்தாங்க. அப்போ இந்த கேப் இல்லையே, அப்போ என்ன தீட்டு சரியாக போயிடுச்சா, சனாதனம் தன்னை திருத்தி கிழிச்சா? பொழுது போகாதவர்கள் 1000 பேசுவாங்க. அது உட்காந்துட்டு முடிஞ்சா திரு இளையராஜாவை அந்த மேடையில் அந்த மேடையில் எவ்வளவு 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 புகழ்ந்து புகழ்ந்துன்னு அவருக்கு தகுதிக்கு மீறியாக புகழ்கிறோம். அவருடைய தகுதி வந்து அனாதியானது. நான் சொன்னேன், எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா எப்படி இறைவனுடைய வரத்தை பெற்று வந்தாங்களோ அதுபோல பரிபூர்ணமாக இறைவனோட கருணையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர்னு சொன்னேன். இறைவனோட கருணை நான் வந்து உள்ள நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அப்போ யாரும் இல்லை உள்ளாங்க. நான் வந்து உள்ள அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன். உள்ள அவர் நிகழ்ச்சியில் போய் முதல்ல பார்த்தோன்னே காலில் விழுந்து கும்பிட்டேன். அவர் வந்து உட்கார்ந்தோடனே அவருக்கு தண்ணி எடுத்து ஊற்றி அதெல்லாம் வீடியோவில் இருக்கு நீங்கள் பாருங்க. அவருக்கு தண்ணி வேணுமானே நான் கேட்டு அவர் பேசணும்னு எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்து முழங்கால் போட்டு உட்கார்ந்து தண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் நான் பாக்கியமாக நினைக்கிறேன், கைங்கரியமாக நினைக்கிறேன், சேவையாக நினைக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் 85 வயசு, ஒரு இசை ஞானினா ஒரிஜினல் ஞானி. நீங்கள் தான் அவரை ஜாதியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. யார் இந்த படத்தை போட்டு பரப்புகிறாங்களோ அவர்கள் அவரை ஜாதியாக பார்க்குறாங்க. நாங்கள்லாம் அவரை ஞானியாக பார்க்குறோம். அவருக்கு தூரமும் கிடையாது, அருகாமையும் கிடையாது, தள்ளியும் கிடையாது. அவமானம் நடந்தால் கூட அவர் அண்டாது. அவர் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். யார் எவ்வளோ அவமானம்? ஒரே பிரச்சனை இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவர் பிஜேபியுடைய தலைவரை இந்த நாட்டுடைய பிரதமரை தூக்கி கொண்டாடிட்டாரு, அவங்க இவர் எம்பி சீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதுவரை இளையராஜாவை அங்கீகரிக்காதவர்கள் பொறாமையில் செஞ்ச விஷயம். இளையராஜாக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. இளையராஜாவுக்கு அவங்க ராஜ்யவாசியை கொடுத்துட்டாங்க. அவர் நரேந்திர மோடி பற்றி சொல்லிட்டாரு, நரேந்திர மோடி பற்றி அம்பேத்கர் பற்றி எழுதுறதுல அம்பேத்கருடைய கனவுல நிறைவேற்றுறாரு நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, ரைட்டு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில். நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. தமிழக அரசு நாங்கள் இத்தனை வருஷம் இவ்வளோ செஞ்சுருக்கோங்கன்னு சொல்லுங்க. அவர் அவராக புகழ தேடிக்கொண்டார். அரசு அங்கீகாரம் எங்கே கிடைச்சது? அரசியல் அங்கீகாரம் எங்கே கிடைச்சது? அப்போ அரசியல் அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் கொடுக்க முடியாதவர்கள், கொடுக்க விரும்பாதவர்கள் என்ன காரணத்துக்காக கொடுக்கல? இப்படி தள்ளி நின்னது காரணம் காரணம் சனாதனம்ன, அவருக்கு ஒரு வீடு கூட கொடுக்காத காரணம் காரணம் என்ன? தமிழ்நாடு நீங்க எவ்வளவு பதவிகள் இருக்கு, எவ்வளவு அங்கீகாரம் இருக்குது, நீங்க கொடுத்துருக்கீங்களா? அவங்க எம்பி சீட் கொடுத்தாங்கல்ல, நீங்க எம்எல்ஏ சீட் கொடுங்க. நீங்க கௌரவத்தில் ஒரு பதவி உருவாக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசவை புலவர்னு ஒரு பதவி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதில் கலைசா திரு புலமைப்பித்தன் அவர்கள் இருந்தாங்க, திரு வாலி இருந்தாங்க, திரு கண்ணாசன் ஒரு அரசவை புலவர்லாம் அப்படி ஒரு பதவி வச்சுருந்தாங்க. அந்த அரசவையோடு அது மாதிரி ஒரு பதவி கொடுங்க, கௌரவப்படுத்துங்க, ராஜாவை கொண்டாடிவீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. அவரை கடைசி வரைக்கும் ஜாதியாக பார்ப்பது நீங்கள். அவரை ஞானியாக பார்த்தவங்க தான் அந்த குழு பார்த்தாங்க. அவர் அவமரியாதை பண்ண எதுக்கு சார் அவர் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க? அவர் இவங்க போய் கூப்பிட்டு காலில் விழுந்தாலும் சார் வருவார். அவர் இளையராஜா வந்து நீங்கள் எத்தனை புறாமலாக பார்த்துருப்பீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு புறா கூட நீங்கள் ராஜா புறாம பார்க்க முடியாது. என்ன அவரை ஒரு மாசம் கூட பார்க்க முடியாது. வார வாரம் வந்து நிக்கிறவரா, காலையில் சேர்ந்து 4 புறம் போறவரா அவரு? அப்ப வந்திருந்தாருன்னா எவ்வளவு கெஞ்சிருந்தாங்கன்னு வந்திருப்பாரு. அப்ப அவர் வரணும் விரும்ப போய் தானே அவருக்கு போட்டோ போட்டு. இன்னும் சொல்றேன் பாருங்க, தமிழ்நாட்டில் என்னுடைய பேச்சு உள்பட, அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஸ்பீச் உள்பட, எல்லாருடைய ஸ்பீச்சும் போட்டிருக்காங்க எல்லா மீடியாலையும். அவருடைய ஸ்பீச் தான் உள்ளே வைரலா போச்சு. தமிழகம் எப்போதும் அவரை கொண்டாடுகிறது, தமிழும் எப்போதும் அவரை உயிர்த்து பிடிக்கிறது. சிலர் இதை மாதிரி வந்து ஒரு வன்மத்தை ஜாதியை அவரை பார்த்து அவரை பெருமைப்படுத்துகிறேன் என்று நினைச்சு அவரை சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறார். அது அண்டாது. அவர் வந்து ஒரு நெருப்பு,
அதுக்குள்ள எது விழுந்தாலும் அதுவும் காணாம போய் அதுவும் நெருப்பா தான் மாறி நிற்குமே தவிர, அவர் வந்து இவர்கள் விமர்சனம் பண்ணி அவருடைய அந்த பத்திரம் மாத்து தங்க ஒரு மாத்து கூட குறையாது, அதுல குழப்பம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் இன்னமும் பண்ண பாக்குறீங்க. அவர் ஒரு ஜாதியை வச்சு அடையாளப்படுத்தி நீ பாக்குறீங்க. கடைசி அங்க இருந்தவங்க யாராவது அதை பத்தி பேசினாங்களா, சிந்திச்சாங்களா, யோசிச்சாங்களா? அது அம்மா நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பேசினாங்க, அவங்களுடைய ஸ்பீச்ல கேளுங்க, ஒரு வார்த்தை அப்படி முன்ன இருந்துச்சு பின்னு சொல்லுங்க. பத்ரிசேஷாத்திரி பேசுற சொல்லுங்க, கேசவ் பேசுற சொல்லுங்க, அதோடைய ஆத்தர் பேசுற, ஜெயசுந்தர் பேசுற சொல்லுங்க, ரங்கராஜ் பாண்டி, யாரா ஒருத்தர் நான் ஜாம்பவான்களின் ஜாம்பவான் சொன்னேன், நான் ஜாம்பவான் சொல்ல, ராஜா இல்ல சக்கரவர்த்தி எம்பரர் அப்படின்னு. இதெல்லாம் என்ன சனாதனமா என்ன? சனாதனம் உங்களை அசிங்கப்படுத்தும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சனாதனம் கௌரவப்படுத்தும், நீங்கள் சொல்லக்கூடிய சனாதனம் தான் அங்க இருக்குதுன்னு அந்த சனாதனம் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. சனாதனத்தால் மட்டும்தான் அந்த கம்பீரத்தை கௌரவத்தை கொடுக்கும்.